கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து ஐஸ்கிரீம் செஞ்சோன்னா க்ரீமியாக கிடைக்காது, ஆனால் எந்த ஒரு க்ரீமே சேர்க்காமல் க்ரீமியாக ஐஸ்கிரீம் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த க்ரீமியான ஐஸ்கிரீம் இங்கே செய்யலாம். ஃபஸ்ட்டு சீக்ரெட் இது தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெய் காய்ச்சதுக்காண்டி நான் வந்து ஒரு 1 வீக்காக வந்து பாலாடை வந்து எடுத்து வச்சுருந்தேன். பாலை வந்து ஆற வச்சோம் அப்படின்னா அது மேலே ஆடைப்படியும் இல்லையா, அந்த ஆடையை வந்து சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ வந்து நெய் காய்ச்சலுக்கு பதிலாக நான் ஐஸ்கிரீமுக்கு பயன்படுத்த போகிறேன். இந்த பாலையை ஃப்ரீசரில் போட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது கூடவே நான் வந்து 2 நல்ல இனிப்பான மாம்பழம் எடுத்துக்கிறேன். புளிப்பான மாம்பழம் எடுத்துக்கிறாதீங்க, நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழமாக பார்த்து 2 மாம்பழத்தை இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரீசரில் வச்சுருந்தேன்னு சொல்லலை இல்லையா, அந்த பாலையிடு அது வந்து ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நான் அப்படியே வெளியவே வச்சிடுறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாம்பழம், அதை வந்து சேர்த்துக்கரலாம். மாம்பழம் சேர்த்தாச்சு. மாம்பழத்து கூடவே மாம்பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கடைகளில் கிடைக்கிற டேஸ்ட் வராது. அதனால் ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். 1/2 லிட்டரை வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு வர அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்துக்கோங்க. நான் 1 கப் சேர்த்துருக்கேன். 1 கப்பு பாலுக்கு 1/2 கப் அளவுக்கு நான் பாலேடு சேர்த்துக்கிறேன். ஏன்னா பாலேடு வந்து அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப க்ரீமி ஆயிரும், டக்குன்னு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து 1/2 கப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து மஸ்ட்டு, கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் உங்களுக்கு க்ரீமியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரெஷ் க்ரீம் மில்க்கும் பாலேடும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் ஒன்றும் இல்லை, நார்மலாக காய்ச்சிற ஆரஞ்சு கலர் பேக்கெட்டு, க்ரீன் கலர் பேக்கெட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதுலேயே வந்து ஆரஞ்சு கலர் பேக்கெட்டு தான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் மில்க்கு. இது கூட ஹோம்மேடு பாதாம் பவுடர் வந்து ஒரு நான் ஃப்ளேவருக்காக ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்களேன். தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு அகலமான டப்பா எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சரை வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா சமமாக ஆக்கி விட்டுட்டு லைட்டாக 2 தடவை தட்டிக்கோங்க. உள்ளே ஏதாச்சும் ஏர் பபிள்ஸ் இருந்தால் வந்துடும். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2 விஷயந்தாங்க, ஒன்று பாலேடு, இன்னொரு ஃப்ரெஷ் க்ரீம் மில்க். இந்த பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை, எசன்ஸ் சேர்க்க தேவையில்லை, ஃப்ரெஷ் க்ரீம் கடையில் வாங்கி சேர்க்க தேவையில்லை, வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது 2 மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்குது. இதை வந்து நல்லா ஏர்டைட் பாக்ஸ் மாதிரி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து க்ரீமியாக இருக்காது, கொஞ்சம் கட்டுண்டாயிரும். ஏன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சுருப்போம் இல்லையா. ஒரு 10 செகண்ட் வந்து வெளியே வச்சுருங்க. 10 செகண்ட் வெளியே வச்சுட்டு நல்லா ஸ்கூப் பண்ணி எடுங்க. எடுத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்களேன். சாப்பிட்றதுக்கும் நல்ல க்ரீமியாக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த ஐஸ் கட்டியோட அந்த திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. பிள்ளைங்களே கேட்பாங்க எந்த கடையில் வாங்கின அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும். எசன்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கலை, நேச்சுரலாக ஒரு மாம்பழத்தை எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்றோம் அவ்வளோதான். மேலே வேணும்னா நட்ஸை வந்து நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கரலாம். இதோட டேஸ்ட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பூன்லேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம சேர்த்த பால் ஏடும் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் மில்க்கும் தான். ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் வந்து பார்த்தாலே கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நீங்கள் அப்படியே பாயில் பண்ணிங்கனாலே ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து அது நல்லா வத்த ஆரம்பிச்சிடும். அந்த ஏடை வந்து எடுத்து விட்டு நீங்கள் வந்து பாயில் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு சேர்க்கணும், சூடாக சேர்த்துறாதீங்க. வீட்டில் கிடைக்கிற 4 பொருளை வச்சு சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் உங்கள் வீட்டில் பாலில் ஏடு படிஞ்சிச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நெய் காய்ச்சிக்கரலாம், வெண்ணெய் காய்ச்சிக்கரலாம், இல்லைனா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கூட செஞ்சுக்கரலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. நான் சேர்த்த பாதாம் மிக்ஸ் பவுடர் வந்து வீட்டில் ஹோம்மேடாக செஞ்சது. உங்களுக்கு வேணும்னா அந்த ரெசிபி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நட்ஸை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கரலாம்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.